வணக்கம். சற்று முன்னிலான முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் எஸ்பிஐ வலைகளுக்கு தற்போது மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதை தெரிந்து கொள்ளாமல் வங்கியில் பணம் எடுக்காதீர்கள், வங்கியில் பணம் போடாதீர்கள். தற்போது வாடிக்கையாளருக்கு மிக முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ வங்கி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என கூறப்பட்டது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்க மாஸ்க் இப்படி பாருங்க. உங்களுக்கு இதே போன்று வங்கிகள் பற்றிய முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவையினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பில் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்போ நான் டெலிட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கட்ஸ்ட்ரீம் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ போகலாம். எஸ்பிஐ வாடிக்கையாளர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய ரூல்ஸ் வந்துள்ளது, உடனே போங்க. தற்போது புதிய மாற்றம். இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சேவைகளை அவ்வப்போது வழங்கி வருகின்றது. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் IMPS பரிவர்த்தனை. வாரத்தின் 7 நாட்களும் விடிய விடிய எவ்வித தடையும் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும். பணத்தை உடனடியாக அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் சிறந்த வசதி இதுவே என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் IMPS பரிவர்த்தனையில் புதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக எஸ்பிஐ வங்கி புதிய அறிவிப்பு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி IMPS பரிவர்த்தனை வரம்பு 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கி வாயிலாக மேற்கொள்ளப்படும் IMPS பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றாலும் டிஜிட்டல் தளங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் கிடையாது. இன்று முதல் அமல்படுத்தப்படும் புதிய விதிகளின்படி ₹1,000 முதல் 2 லட்சம் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. ஆனால் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு ₹20 கட்டணம் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி IMPS மூலமா நீங்கள் வந்து மொபைலேருந்து நீங்கள் டிஜிட்டல் வாயிலாக நீங்கள் வந்து மொபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் போகும்போது உங்களுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் பணத்தை வந்து அனுப்பும்போது உங்களுக்கு 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். அப்படின்னா இப்போ எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி புதிய மாற்றங்கள் மற்றும் புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.